two parts, small q and capital Q minus small q. The coulomb repulsion between them when they are separated is to be maximum. Ratio of q capital Q by small q. In our for charge capital Q on the end of parts are divided. One is small q, one is capital Q minus small q. Coulomb repulsion between them on the separate by the separate to maximum. We model the ratio on the hour for q by q. In our opening, you can. அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து என்னன்னா அதுக்கான ஃபோர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுவது அப்படின்னா டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு க்யூ. அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஃபோர்ஸ் என்னவாக இருக்குன்னா டிஎஃப் பை டி க்யூ அப்படிங்கிறது வந்து, அதாவது ரெஸ்பெக்ட் டி க்யூ சப்ஸ் நம்ம டிஃபரன்ஷியல் பார்த்தீங்களா, அந்த வேல்யூ ஜீரோவாக இருந்தால் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நம்ம இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து என்னன்னா உங்களுக்கு கேபிட்டல் கியூ அண்டு கேபிட்டல் கியூ டிவைட் ஆகுது ரெண்டா, ஸ்மால் கியூ ஆகும் கியூ மைனஸ் ஸ்மால் கியூ ஆகும். இப்போ உங்களுக்கு வந்து என்னென்னா நமக்கு தெரியும் அக்கார்டிங் டு கூலம்ஸ் லா ஃபோர்ஸ் பிட்வீன் தீஸ் டூ பார்ட்ஸ், அதாவது கேபிட்டல் கியூ ரெண்டாக டிவைட் ஆகி சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒன்று வந்து என்னது, தட் இஸ் கியூ ஒன் வந்து இஸ் கியூன் எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து என்னது, கேபிட்டல் கியூ மைனஸ் வந்து கியூன் குள்ளாக ஸ்மால் கியூ போட்டிருக்கோம், கியூட்டுக்குள்ள கியூ மைனஸ் கியூ போட்டிருக்கோம், கேபிட்டல் கியூ மைனஸ் ஸ்மால் கியூ ரெண்டுக்குள்ள செப்பரேஷன் அந்த டின்னு எடுத்துருக்கோம், அது டி ஸ்கேர். ஹியர் கேபிட்டல் கியூ அண்டு டி ரெண்டுமே கான்ஸ்டன்ட். ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் டிஃபரன்ஷியேட் தி ஃபோர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் கியூ. ஸோ அப்போ டி எஃப் பை DQ. ஏன்னா கேபிட்டல் கியூ ஆலையான மட்டும் பண்ணோம்னா இங்கே கேபிட்டல் கியூ என்னது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஓகேவா, அதனால தான் ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு கே பை டி ஸ்கேர் இருக்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. அப்போ இதை பொறுத்து பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதை இங்கேயே மட்டிலே பண்ணிக்கலாம் நம்ம, கே இன்ட்டு கியூ கியூ மைனஸ் கியூ ஸ்கொயர் பை டி ஸ்கொயர். ஓகேவா, இந்த டைம் பண்ணும்பொழுது என்ன கிடைக்கும் உங்களுக்கு, கேபிட்டல் கியூ கிடைக்கும். இதை பண்ணும்போது மைனஸ் யூக்கு கிடைக்கும். ஸோ ஃபார் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் டிஎஃப் பை டி கியூ இருக்கு பார்த்தீங்களா, அது என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஹென்ஸ் இந்த டைம் ஜீரோனா இஸ் ஆல்சோ ஈக்குவல் ஜீரோ. ஸோ K by D square.